ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேர்ள்ஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சளி போக்குறதுக்கு எப்படி தலரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் தூதுவேலை. இதை வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து வாதநாராயணன் செடின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கொழுந்தாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்துனது எடுத்திங்கன்னா வந்துட்டு அரைக்கவே முடியாது. உங்களுக்கு கேமராலேயே தெரியும், நல்லா கொழுந்தாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்துனது எடுக்காதீங்க தயவு செஞ்சு, ஏன்னா வந்துட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இலையில் வந்துட்டு முள்ளு முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளு முள்ளாக இருக்கும், நீங்கள் பார்த்தாவே தெரியும். அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதனோட ரசம் எக்ஸ்ட்ராக்டெல்லாம் நமக்கு கிடைக்கும். வாங்க, இதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாதநாராயணம் இவ்வளோ எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அளவு எவ்வளோன்னு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த இலையெல்லாம் உதிர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குச்சியாக இருக்கும், அதை மட்டும் விட்டுட்டு அந்த இலையை மட்டும் தனியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. அந்த குச்சியெல்லாம் போட்டிங்கன்னா வந்துட்டு அது வேகறக்கும் லைட்டாகவும் நம்ம அரைக்கவும் முடியாது. சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புதினா சட்னி மாதிரி இருக்கணும் இலை மட்டும் எடுத்து. அதனால் இலை மட்டும் எடுத்திருக்கேன், நீங்களும் இலை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த குச்சியெல்லாம் எடுத்து வீசிடுங்க, ஓகேயா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இலை எப்படி பொறிக்கிறதுன்னு பறித்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அந்த குச்சியை மட்டும் வீசிடுங்க. அந்த குச்சி வந்து நமக்கு எதுக்குமே இதாக இருக்கும். சாப்பிடும்போது நம்ம அரைச்சி ரசமாக தான் வைக்க போகிறோம், அதனால் அந்த இலை வந்து போடாது. போட்டுட்டு குச்சியை மட்டும் தனியாக வீசிடுங்க, இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனால் பொறிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து இது பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கருவேப்பிலை இலை எடுத்திருக்கேன். இதுவும் கொழுந்தாக தான் நான் எடுத்திருக்கேன், கொழுந்தாகவே எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை இலை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கருவேப்பிலை இலை, கருவேப்பிலை ரசமே வச்சு எல்லோரும் சாப்பிட்லாம். ஆனால் கருவேப்பிலை விட தூதுவளை, நான் வாதநாராயணன் இது வந்துட்டு சேர்த்துருக்கேன். மூணும் சேர்க்கும்போது நம்ம சளிக்கு வந்துட்டு ஒரே நாளில் சளி வந்து பழுத்துடும், உங்களுக்கு ரன்னிங் நோஸ் வந்து இருக்காது. அதனால் வந்துட்டு இந்த மூணு இலையும் சேர்த்துக்கோங்க. இந்த இலையும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு இலையாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து குப்பைமேனி இலை வந்து நான் சேர்த்துருக்கேன். குப்பைமேனி இலையும் வந்துட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது பாருங்கள், நான் உங்களுக்கு கேமராவில் காட்டியிருக்கேன், இதுதான் குப்பைமேனி இலை. இதை தனியாக செஞ்சு சாப்பிடுவாங்க, ஆனால் அது ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு இந்த மூணு இலை கூட சேர்த்துட்டு இதையும் சேர்த்துருக்கேன். இதையும் தனித்தனியாக அந்த லீவ்ஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நானும் இதை தனித்தனியாக பிரித்து காமிச்சிருக்கேன். கருவேப்பிலையும் அதே மாதிரி தான், தூதுவளையும் அதே மாதிரி தான், வாதநாராயணும் அதே மாதிரி தான், தனித்தனி லீவ்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க, நம்ம எப்படி மூணும் சேர்த்து ரசம் வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன், ஓகேயா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். சளிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக சளி வந்து க்யூர் ஆகிடும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில் அந்த ரசம் வந்து பொங்கி வரும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெயே எடுத்துக்கிட்டேன். அது பொரியும் போது உங்களுக்கு தெரியும் தேங்காய் எண்ணெய்ன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு பழுத்த மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ஒரு பழுத்த மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க, இதை பொரியட்டும், இதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. நான் கடுகு வந்து ஆட் பண்ணலை, ஏன்னா இதை நம்ம வந்து வதக்கி அரைக்க போகிறோம். அதனால் தயவு செஞ்சு கடுகு ஆட் பண்ணாதீங்க. இந்த ரசம் ஆல்ரெடி கசப்பாக இருக்கும், கடுகு ஆட் பண்ணிங்கன்னா அதை விட கசப்பாயிடும். கடுகு ஆட் பண்ணாமல் போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேயா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நான் வந்துட்டு கொத்தமல்லி சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே நம்ம ரசம் வைக்கும்போது சீரகமும் பூண்டும் போட்டு நம்ம வைப்போம். நான் இதுக்கு வந்து பூண்டு வந்து போட்டால் நல்லாயிருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொத்தமல்லியும் சீரகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நம்ம இதை வந்துட்டு அரைக்க போகிறோம் வதக்கினதுக்கப்புறம், அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை ஒரு நைட்டு வந்து சாப்பிட்டு பாருங்கள். இதை வந்து கீரைன்றனால எல்லாம் நைட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த ரசம் ப்ராப்ளமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதனால் இது சாப்பிட்டா ஃபுட் பாய்சன்லாம் ஆகாது. இதை வந்து நைட்டு சாப்பிட்டு பாருங்கள், காலையில் வந்து அது கூட ரெடி ஆகிடும். இது ஃபுட் பாய்சன் ஆகிடும் அப்படி இப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு நைட்டே சாப்பிட்லாம். இதில் வந்து நம்ம மிளகு ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நான் இது மிளகு சேர்த்துருக்கேன், உங்களுக்கு நான் சொல்லலை, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் அந்த 4 கீரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
நான் இதை கட்லாம் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் சீக்கிரமாக வதங்கிடும், நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. நாங்கள் இதை கல்லில் தான் அரைக்க போகிறோம், அதனால் வந்துட்டு நான் கல் உப்பே ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் உப்பு ஆட் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கோங்க, மிக்சியில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா. மிக்சிலையும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் கல்லை ஆட்டினா டேஸ்ட் வரும்ன்றதுக்காக கல் அரைக்கிறோம். இப்போ பாருங்கள் நான் வதங்கிட்டுருக்கேன். நான் ஒரு துளி கூட கட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்க விடுங்க. வதங்குற வரைக்கும் தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக வரும். இது எப்படின்னாலும் சளிக்கு தான் நம்ம சாப்பிட போகிறோம். சளி இருக்கிறவங்களுக்கு இது டேஸ்ட் வந்து தெரியாது, ஆனால் காரம் மட்டும் ஜாஸ்தி கொடுக்கும். ஏன்னா நம்ம மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், மிளகாய் சேர்த்துருக்கோம், இந்த மூணு இது சேர்த்துருக்கோம். ஆனியனே வந்துட்டு சளிக்கு வந்து சீக்கிரம் ரெடி ஆகும், அதனால் ஆனியன் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, சீரகம் இதெல்லாமே சேர்ந்துட்டு வந்துட்டு சீக்கிரம் க்யூர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வதக்கினதுக்கப்புறம் பாருங்க நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதனோட ஆயிலெலாம் மேலே வந்துட்டு வதங்கி வந்திருக்கும். எந்த நீங்கள் வதக்குறீங்கனாவே ஆயில் வந்து மேலே இந்த மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தெரிகிற வரைக்கும் வதக்குங்க, அப்போ தான் பச்சை வாசனைலாம் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இது ஆல்ரெடி வந்து நம்ம கீரையில் மட்டும்தான் செய்ய போகிறோம், அரைச்சி இது பண்ண போகிறோம். பச்சை வாசனை வந்துச்சுன்னா வந்துட்டு குடிக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. இதை நம்ம சாப்பாட்டு கூட சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். தனியாகவும் குடிக்கலாம், ஆனால் வெறு வயிற்றில் குடிக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ நான் வந்துட்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போது ரெண்டு பேர்த்துக்கு தான் சமைக்கிறதுனால அரை ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் நாலு பேர்த்துக்கு சமைக்கிறீங்க, சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டேன், நல்லா தண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். நான் கல்லில் அரைச்சதுனால வந்துட்டு அதனோட தண்ணி அப்படியே கழுவி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் அரைக்கிறீங்கன்னா அதை கழுவி அப்படியே ஊற்றி எடுத்துக்கோங்க, ஓகேயா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு அடுப்பில் வந்து மாற்றிட்டேன். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை கொதிக்க வைக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்து பச்சை வாசனை போகும். கொதிக்க வைக்க தான் நம்ம அதனோட ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வரும். ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் நல்லா கொதிக்க வச்சு கொடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து தொளிச்சிட்டு நீங்கள் அதை கொட்டிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் கொட்டிட்டு நான் எப்படி எடுத்திருக்கேன்னு. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை தொளிச்சிட்டு கொட்டி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த கொட்டுற இது, அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரில. நீங்கள் வந்துட்டு அது இல்லை அப்படின்னா வந்துட்டு மிக்சியில் ஒரு 2 அடி அடிச்சுக்கோங்க, ரொம்ப அரைக்க வேணாம், ஓகே? இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் இதாகிட்டுருக்கேன், சூடாகிட்டுருக்கேன். நான் இதுக்குள்ளேயே அந்த ஆனியனும் சேர்த்துக்கிட்டேன். அது வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சிருக்காது. நான் இதில் வந்து ஆனியன் வந்து எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, நான் வந்து ஆனியன் சேர்த்துருக்கேன். இந்த ஆனியன் இந்த மாதிரி சேர்த்து கொடுங்க, அந்த அதனோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் போயிட்டு சாப்பிடும்போது அவங்க வந்து ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. நம்ம இதில் நிறையா பேர் வந்துட்டு சாப்பிடும்போது அந்த ஆனியன் மட்டும் தனியாக எடுத்துருவாங்க, அதனால் இதுக்குள்ளே இது போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் நீங்கள் சமைக்கும்போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஆட் பண்ணாதீங்க. இல்லைனா இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போதுட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ், சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வைங்க, அப்போ தான் அதனோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு 4 ஸ்பூனே வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள வந்து சீக்கிரமாக சளி ரெடி ஆகும். நான் வந்து 2 இது எடுத்திருக்கேன். அந்த ஸ்பூன் பேர் என்னென்னு எனக்கு தெரில. அந்த கரண்டியில் வந்துட்டு 2 கரண்டி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நைட்டு சாப்பிட்டு பாருங்கள், காலையிலுக்குள்ளே சளி வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் மெடிக்கல் போய் இது பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க, சீக்கிரம் வந்து சளி க்யூர் ஆகிடும். இந்த சாப்பாட்டு கூட சாப்பிட்லாம், தனியாகவும் குடிக்கலாம். தனியாக குடிச்சிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் வெறு வயிற்றில் சாப்பிடாதீங்க. மத்தியான டைம் குடிக்கிறீங்க அப்படின்னா குடிச்சிக்கலாம் நீங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.